ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே பென்சில்வேனியாவில் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் அந்த டைமில் நடந்த ஒரு மேர்டர் இன்சிடென்ட் தான் இந்த பாய் இந்த பாக்ஸ் அது என்ன பாய் இந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வயசு பையன் கொடூரமாக கொலை பண்ணப்பட்டு பாக்ஸில் அடித்து போட்டுருந்தாங்க அந்த கேஸ் இதுவரை அறுபத்தி மூணு வருஷம் ஆகியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் ஸ்டில் அன்சால்ட்டாக இருக்குது அவனை எதுக்காக கொலை பண்ணாங்க அவன் பேரண்ட்ஸ் யாரும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லாமல் அவனை புதைக்கும் போது கூட த அன்நோன் சைல்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு எழுதி தான் புதைச்சாங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்கறது வெஞ்சர் டைரிஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்க ஃபாக்ஸ் சேஸ் அப்படின்ற பிளேஸில் இயர்லி மார்னிங் டைமில் ஒரு ஆவரேஜ் ஏஜ் பர்சன் மஸ்க்ராட் அப்படின்ற ஒரு ரேட் பிடிக்கிறதுக்காக வச்ச பொரியை செக் பண்ண போகிறாரு அப்படி செக் பண்ண போகும்போது அவர் கண்ணில் ஒன்று விசித்திரமா மாட்டுது அது என்னன்னா ஒரு குழந்தைகள் ஆட்டுற தொட்டில் ரோட்டில் இருக்கு அவர் என்ன அதுன்னு இறங்கி போய் பார்க்குறாரு அதில் ஒரு நாலு வயசு பையன் கொடூரமாக கொலை பண்ணப்பட்டு பெட்ஷீட் சுற்றி அந்த தொட்டியில் போட்டு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க இதை அவர் பயந்து போலீஸில் சொல்லலை ஏன்னா அந்த டைமில் மஸ்க்ராட் அப்படின்ற ஒரு எளிய பிடிக்கிறது ஒரு இல்லீகல் பிஸ்னஸாக கருதப்பட்டுச்சு எங்கே இவர் சொன்னால் நம்மளை பிடிச்சிருவாங்களோ ஜெயிலில் போடுவாங்களோ அப்படின்னு பயந்து அவரு அந்த விஷயத்த போலீஸில் சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு அதுக்கடுத்து ரெண்டு நாள் கழித்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த வழியாக போகிறான் அப்படி போகும்போது அவங்க கண்ணில் ஒரு முயல் மாட்டுது அந்த முயல் எப்படியாவது பிடிக்கணும்னு அவன் துரத்திட்டு வர்றான் அந்த முயலோ காட்டு உள்ள ஓடிடுது முயல் பிடிக்க முடியாதனால மறுபடியும் அவன் திரும்பி வந்துடுறான் அப்படி திரும்பி வரும்போது அவங்க கண்ணில் இந்த பாக்ஸ் மாட்டுது இந்த பாக்ஸில் என்னதான் இருக்குன்னு அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறான் அதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துடுறான் அவன் போலீஸ் சொல்லலாமா வேணாவா அப்படின்ற குழப்பத்திலேயே வீடு வந்து சேர்றான் ஏதோ மனசு மாறி மறுநாள் காலையில் போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான் என்னென்னா இது மாதிரி இடத்துல ஒரு குழந்தை இறந்து கிடக்கிறான் வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸும் அந்த இடத்த போய் பார்க்குறாங்க பார்த்து அதிர்ச்சியோ ஆடிறாங்க அதுக்கடுத்து எதனா க்ளூ கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச ரெண்டே க்ளூ என்னென்னா ஜி சிம்பிள் போட்ட ஒரு கர்ச்சிஃபும் ஒரு ஹேட்டும் மட்டும்தான் அதுக்கடுத்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது யாரும் இது மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் தரலை அதுக்கடுத்து யாருனா பேரண்ட்ஸ் தேடி வராங்களா அப்படின்னு பார்க்குறாங்க பட் எந்த பேரண்ட்ஸும் வரல அதுக்கடுத்து போலீஸ் இந்த கேஸை கம்ப்ளைண்ட் பண்ணோம் இது வீட்டுக்கு எப்படியாவது வைக்கணும் அப்படின்ட்டு நோட்டீஸ் அடித்து கேஸ் பில்லோடு அட்டாச் பண்ணி எல்லா வீட்டுக்கும் அனுப்பிடுறாங்க பிகாஸ் அந்த டைமில் கம்யூனிகேஷன் இல்லாத காரணத்தினால எல்லாரும் யூஸ் பண்ண காமன் திங் கேஸ் மட்டும்தான் ஸோ அந்த பில்லை பின் பண்ணி எல்லார் வீட்டுக்கும் அனுப்பிடுறாங்க பட் அப்பயும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதுக்கடுத்து அந்த பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது அதில் என்ன இருக்குன்னா அவன் உடம்புல பல இடங்களில் காயம் இருக்கணும் அவன் முடிய உயிரோடு இருக்கும்போது ஒன்று ஒன்றா புடிங்க எடுத்துருக்காங்கன்னு அவன் லாஸ்ட்டாக உயிரோடு இருக்கும்போது வாமிட் பண்ணியிருக்கானும் இருந்துச்சு அவன் எப்படி இறந்துருப்பான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணும்போது அவனை தண்ணியில் முக்கி மூச்சு அடித்து தலையில் ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அடித்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த கேஸில் எந்த ஒரு க்ளூவும் இல்லாததினால கேஸ் அன்சால்டாகவே போயிட்டு இருந்துச்சு இந்த கேஸை முடிக்கணும்னு போலீஸ்க்கு ஒரு ஜெனட்டிக் டாக்டர் ஹெல்ப் பண்ணுறாரு யார்னா பார்பரா ரா வெஞ்சர் அப்படின்றவர் ஹெல்ப் பண்ணுறாரு அவர் போயிட்டு அந்த இடத்த அந்த பாக்ஸை சர்ச் பண்ணுறாரு எதனா டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைக்குமா வேறு யாருன்னா கிடைக்குமா அப்படின்ட்டு பட் யாருதும் கிடைக்கல அந்த கேஸும் ஃபெயிலியர் தான் ஆச்சு அதுக்கடுத்து போலீஸ்க்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு இது மாதிரி எங்கள் வீட்டு எதிரில் இருக்கிற ஃபாஸ்டர் ஃபேமிலி மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன் கேட்கும்போது அவர் வீட்டில் ஸ்டெப் டாக்டரும் செப்சன் இருந்ததாகவும் பட் அந்த பையனை கொஞ்ச நாள் காணும்னும் அவர் சொல்கிறாரு அதுக்கடுத்து போலீஸும் அந்த இடத்து போய் சர்ச் பண்ணுறாங்க அந்த பையன் கொஞ்ச நாள் காணாமல் போகிறதும் தெரிய வருது கேஸும் நடக்குது கொஞ்ச நாள் கழித்து அந்த பையன் மறுபடியும் கிடைச்சிடுறான் அதனால் இவர் மேலே இந்த சந்தேகமும் போயிடுது இப்படியே இந்த கேஸ் பல வருஷமாக அன்சால்டாவே போயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு சைக்கியார்ட்டிஸ்ட் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுற போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொலையை பண்ணது என்னுடைய பேஷண்ட் மார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய பொண்ணு தான் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க அந்த சைக்கிய இந்த போலீஸ் மீட் பண்ணுறாரு அப்படி மீட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவனை ஒரு சைல்ட் கேர்லேருந்து தத்தெடுத்ததாகவும் இவனை செக்ஷுவல் அபியூஸ்க்காக யூஸ் பண்ணதாகவும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஒரு நாள் இவனை குளிக்க வைக்கும்போது இவன் தெரியாமல் வாமிட் பண்ணதால அவங்க அம்மா கோவம் வந்து இவனை தலையிலே பலமாக அடித்து கொண்டுதாகவும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து இதை கிளியர் பண்ணுறதுக்காக மார்த்தாவும் அவளுடைய பொண்ணு தான் இதை தூக்கி அந்த ஃபாரஸ்ட்டு அந்த ரேஞ்சில் போட்டுதாகவும் சொல்கிறாங்க பட் என்ன தான் இந்த சைக்கியாட்டி சொன்னதுக்கும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்த ரிப்போர்ட்டுக்கும் சேமாக இருந்தாலும் இவங்களும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால இந்த இருந்து ரிலீவ் ஆகுறாங்க அதுக்கடுத்து இந்த கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாத காரணத்தினால இந்த குழந்தைய புதைச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அவங்க எப்படி புதைக்கிறாங்கன்னா அந்த பாக்ஸ்லேயும் அவனுடைய கலர்லேயும் த அன்னோன் சைல்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு எழுதி புதைச்சிடுறாங்க இன்னைக்கு பார்த்த கேஸ்ல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க